வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் ஜெகன்குமார். எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோலாம் ஒன்றும் கிடையாது, ஆனாலும் பட் இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம நேரடியாக வெளிவர போகிற ரெண்டு மிகப்பெரிய படங்கள், அந்த படங்களோட பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஜாலியாக பேச போகிறோம், ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ், அப்புறம் நம்ம கேள்விப்பட்ட விஷயத்தை வச்சு எந்த படம் ஓடும் ஓடாது அப்படிங்கிறத வச்சு பேசலாம், சரியா? ஸோ இது வந்து முழுக்க முழுக்க 100% உண்மையான நிலவரம் கிடையாது, மேபி மாறலாம். ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு படமும் பெரிய படம், ரெண்டு படமும் பெரிய டைரக்டர், நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம ரெண்டு ட்ரைலரையும் பார்த்துருக்கோம். துணிவு நல்லா மாசாக வேறு லெவலில் இருக்குது, பயங்கரமான கட்டு, டோனு, அந்த பிஜிஎம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வாரிசும் அதே மாதிரி தான். என்னதான் வந்து ஃபேன்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு ஒரு சில பசங்க சொன்னாலும், இது வாரிசோட கால்குலேஷன் வேறு. அதாவது அந்த கால்குலேஷன் என்ன, தமிழ்நாடு மட்டுமே கிடையாது, ஆந்திராவையும் சேர்த்து அவங்க பண்ண ஒரு படம் தான் வாரிசு. துணிவு அப்படி கிடையாது, முழுக்க முழுக்க தமிழ் ஆடியன்ஸ், அப்புறம் மற்ற அஜித்தை பிடிச்ச எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்கும். ஆனால் வந்து வாரிசு அப்படி கிடையாது, ஆந்திரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பவுண்டரி, அதுக்குள்ளார வந்து விஜய் ஆட போகிற ஒரு கிளி தான் இந்த வாரிசு. இந்த தடவை விஜய் வந்து தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டு ஸ்டேட்டுக்கும் சேர்த்து ஒரு படம் கொடுக்க போகிறாரு டைரெக்டாக, அந்த படம் தான் வாரிசு அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்லலாம். ஏன்னா வந்து விஜய் படம் நல்லாயிருக்கோ நல்லாலையோ ஓடுதோ ஓடலையோ, அது எப்படி இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு வசூலில் கொண்டு வந்துடும். ஏன்னா உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும், விஜய் வந்து இப்போ இருக்கிற லெவல் வேறு லெவல். அதாவது அவர் வந்து எல்லாத்துலேயுமே செம்மையாக இருக்கார். ஆள் ஃபிட்டு, காமெடி பண்ணுறாப்புல, ஆக்ஷன் பயங்கரம் பண்ணுறாப்புல, டான்ஸு சொல்லவே வேணாம், இந்தியாஸ் டாப் 10 டான்சர்ஸில் அவரும் ஒருத்தர் அப்படின்னு பார்க்கும்போது வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே வந்து அஜித் வந்து நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பாப்புல, எல்லாம் பண்ணுவாப்புல, ஆனால் அவர் பண்ணுற படம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு தான் இருக்கும், சரிங்களா? ஒரு கிளாஸாக இருக்கிற ஒரு படம், உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா இப்போ வலிமை படத்துக்கு நான் ஃபேமிலியோடு போயிருந்தேன், எல்லாருமே அதான் கேட்டாங்க, ஏதோ ஒரே பைக்கு சுத்தமாக கேட்டுச்சு என்னென்ன புரியல அப்படின்ட்டாங்க. ஸோ அதை மைண்ட் பண்ணி தான் சொல்கிறேன், எங்கள் வீட்லேயே அது நடந்திருக்கு அப்படிங்கும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை இது இந்த படம் அப்படி தான், இந்த படம் இதோட கதை அப்படி இருக்கும்போது இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறேன். இல்லை இல்லை, அது ரொம்ப டருப்புறுச்சுப்பா, ஒன்றும் புரியல அப்படின்ட்டாங்க டப்புன்னு. ஸோ அதுதான் சொல்ல வரேன். அப்படி பார்க்கும்போது விஜய் அண்ணா வந்து கண்டிப்பாக இது வாரிசு பொங்கல். அந்த படம் வந்து நல்லாவே இல்லைனாலும் சரி, சுமாராக இருந்தால் கூட சரி, ஏன்னா அந்த படத்தோட பிஸ்னஸே ஆல்ரெடி 300+ crores போயிடுச்சு. ப்ளஸ் இப்போ இந்த படம் ஒரு 5 சுமாராக ஓடினாவே போதும், படம் பிளாக் பஸ்டர். அதே மாதிரி தெலுங்கில் ஓடினாலும் போதும், சும்மா ஒரு 50 crore கலெக்ட் பண்ணால் போதும், அசால்ட்டாக 400 crores நீட்டாக எடுத்துரும். அப்படி பார்க்கும்போது வாரிசு கன்ஃபார்ம் ரேஸில் ஃபஸ்ட்டில் இருக்குது. துணிவு வந்து என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டிலே அஜித் படம் வந்து எல்லா இடத்துலையுமே பிச்சுக்கிட்டு ஓடாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய மாஸ் வேறு லெவலு, அவருக்கு அவர் சூஸ் பண்ணுற கதையும் வேறு லெவலு அப்படின்னு பார்க்கும்போது எல்லா ஆடியன்ஸையும் அவரால் வந்து திருப்திப்படுத்த முடியாது. ஸோ ஏஎன்பியில் நல்லா ஓடும்னு கூட வச்சுக்கலாம், ஆனால் சீல சொதப்பிடுச்சுன்னா அந்த அளவுக்கு வசூல் வராது அப்படிங்கிறத நம்ம அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இருந்து பார்ப்போம், ஜெயிக்க போகிறது வந்து அயோக்கிய பயலா இல்லை ஆட்ட நாயகனான்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு அவங்களுக்கு தெரிய, ஏன்னா துணிவு ட்ரைலரில் அஜித் சொல்லியிருப்பார் என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பயன் மேலே கை வைக்கலாமான்ட்டு. அதே மாதிரி வாரிசு ட்ரைலரில் விஜய் அண்ணா சொல்லியிருப்பார். ஸோ இது எப்படி இருந்தாலும் படம் இன்னும் ஒரு 3 ரிலீஸ் ஆக போகுது, ரெண்டு படமும் எந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சும்மா ஜாலியாக பேசினதான் இந்த வீடியோ, வாரிசா துணிவா அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய ஒப்பீனியன் வாரிசு தான். அது நல்லாவே ஓடலைனாலும் நல்லாவே இல்லைனாலும் சரி, வாரிசு கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிடும் அப்படிங்கிறது 100% உறுதி. அதே மாதிரி துணிவும் நல்லா ஓடும், நல்லா தான் ஓடும், பட் கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாரிசு மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கங்க. ஏதாவது மாற்று கருத்து இல்லை விமர்சனம் இருந்துச்சுன்னா தாராளமாக பதிவு பண்ணுங்கள், நான் முடிஞ்சால் ரிப்ளை பண்ணுறேன், முடிஞ்சால் எல்லாம் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் தயவுசெய்து வந்து இந்த அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்லாம் வேணாம், சரியா? அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு மறுபடியும் விடைபெறுவது ஜெகன்குமார். மகிழ்ந்து மகிழ்வித்து வாழ்வோம் நீடு. நன்றி, வணக்கம்.